கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனுக்கு கவர்மெண்ட்டுக்கு கீழே எய்டட் அந்த ப்ரைவேட்டு இவங்க எல்லாருக்குமே ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்து எப்படி வந்து ஓப்பன் பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜரில் ஓப்பன் ஓப்பன் பண்ணும்போது இருக்கணும் என்னென்ன கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வெல்கம் டு சிஎஸ் முன் யூடியூப் சேனல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அவங்களையும் ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நியூஸ்லாம் நிறையா தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நேற்று கொடுத்த ஆட்ரில் என்னோம்னா ஏற்கனவே வந்து இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இது ஏற்கனவே நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனை நான் கீழே போட்டுடுறோம் ஸோ இது மேலே கொடுத்த ஆர்டர் படி பார்த்திங்கன்னா எல்லா ஆர்டர்ஸும் பர்மிட்டிங் எல்லா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனும் ஃபங்க்ஷனிங் ஆஃப்லைன் மோடில் அதாவது ஆன்லைன் ப்ராசஸ் எந்த இன்ஸ்டியூஷன்லையும் பண்ணக்கூடாது ஆஃப்லைன் மோடில் ஆஸ் பர் ஏற்கனவே ஸ்கெட்யூலில் என்ன போட்டிருந்தோமோ கோவிட் நைன்டீன் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டி ப்ரோட்டோக்கால் என்னென்ன பண்ணோமோ அதை பண்ணிவிட்டு ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலருந்து அதுக்கு ஆர்டர் ஏற்கனவே இஷ்யூ பண்ணியிருந்தோம் ஸோ இது வந்து பார்ஷியலி மோடிஃபிகேஷன் மேலே கொடுத்ததில் வந்து கொஞ்சம் நிறைய இதை மாற்றணும் என்னென்னா ஹயர் எஜு ஹையர் எஜுகேஷனில் வந்து கவர்மெண்ட் டைரக்ட்ஸ் எல்லா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனையும் இன்க்ளூடிங் ஸ்டேட் யூனிவர்சிட்டி டீம் யூனிவர்சிட்டி அட்டானோமஸ் இன்ஸ்டியூஷன் செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷன் அண்டர் தி ஏஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸோ இதனால் என்னென்னா இதுக்கப்புறம் ஆஃப்லைன் மோடு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு வந்து இன்க்ளூடிங் சாட்டர்டே சண்டே மட்டுந்தான் லீவ் கொடுக்கணும் ஸ்ட்ரிக்ட்லி வந்து ஆப்ரேட்டிங் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபி ஃபாலோ பண்ணணும் கவர்மெண்ட் இதுக்கு ஆர்டரே ஆர்டரை ஏற்கனவே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறதையும் சொல்லி ப்ரின்ஸிபல் செக்ரட்டரி மிஸ்டர் டி கார்த்திகேயன் ஏற்கனவே வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டெக்னிக்கல் இப்போ யாராருக்கெல்லாம் வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்கன்னா டேரக்டர் டு டெக்னிக்கல் எஜுகேஷன் டெக்னிக்கல் எஜுகேஷன்னா பாலிடெக்னிக் காலேஜ் மற்ற அந்த டிப்ளமோ இதுவங்கெல்லாம் பண்ணுறவங்க இது ஒன்று அதுக்கப்புறம் டேரக்டர் டு காலேஜ் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டெக்னிக்கல் எஜுகேஷனில் இன்ஜினியரிங் காலேஜ் இவங்கெல்லாம் வர்ற மாதிரி காலேஜ் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாமே வரும் கவர்மெண்ட் எய்டடு கவர்மெண்ட்டு ப்ரை செல்ஃப் ஃபினான்ஸுங்க எல்லா கவர் காலேஜஸ் வரும் ஆல் டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ்க்கும் ரிஜிஸ்ட்ரிவ் பண்ணுறாங்க ரிஜிஸ்டர் ஆஃப் ஆல் யூனிவர்சிட்டி ஸோ ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே வர்ற எல்லா ரிஜிஸ்டருக்கும் இதை அனுப்புகிறாங்க என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னா ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எல்லா கவர்மெண்ட் இன்ஸ்டி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனும் க ஹயர் எஜுகேஷன் கீழே இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனிங் என்னென்னா வாரத்துக்கு ஆறு நாள் ஒர்க்கிங் டேவாக இருக்கணும் இது ஆஃப்லைன் மோடில் இதை ஃபங்க்ஷனிங் பண்ணணும் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபி ஃபாலோ பண்ணணும் என்னென்னுங்கிறத இவங்க சொல்கிறாங்க ஏற்கனவே இதுக்கான ஆர்டர் வந்து இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்து ஒன்று மூலம் இப்போ மேலே கொடுத்துருந்தாங்கல்ல இப்போ நம்ம லேட்டாக மேலே படித்தோம் பாருங்கள் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அந்த ஆர்டரையும் இது ரெண்டையும் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு ஐ ஆம் டேரிங் டு இன்வைட் அட்டென்ஷன் தி கவர்மெண்ட் ஆஃப் ஃபஸ்ட் சைட்டட் ஏற்கனவே மேலே கொடுத்த ஆர்டரில் எல்லா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனும் ஆஃப்லைனில் ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க ஹெட்யூல் என்ன ஸ்கெட்யூல் ஏற்கனவே போட்டிருந்தாங்களோ அந்த ப்ரிஸ்கிரைப் ஃபார்மேட்டில் ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ஃபங்க்ஷன் பண்ணணும்னு ஏற்கனவே நாங்கள் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருந்தோம் இதோட பார்ஷியல் மாடிஃபிகேஷன் என்ன கொடுத்துருந்தோம்னா எல்லா ஸ்டேட் யூனிவர்சிட்டி டீம் யூனிவர்சிட்டி ஆட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் செல்ஃப் ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன் இதெல்லாம் ஹையர் எஜுகேஷன் கீழே இதெல்லாம் வருதோ இவங்க எல்லாம் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ணணும் ஸ்ட்ரிக்ட்லி இதோட எஸ்ஓபி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்த கன்டினியூஷனில் என்ன பண்ணணும் டிசிஷன் டேக்கிங் ஸோ இது வந்து சேர்டு பை ஆன்ரபிள் மினிஸ்ட்ரு ஆஃப் எஜு ஹையர் எஜுகேஷன் அலாங் வித் அஃபிஷியல் ஆஃப் ஹையர் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லா ரெப்ரஸன்டேட்டிவ் என்ன சொன்னாங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் இந்த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும் என்னென்னா எல்லா கிளாஸுமே கண்டக்ட் ஆஃப்லைன் மோடில் தான் நடக்கணும் ஆன்லைனில் நடக்கக்கூடாது ஆறு நாட்களும் வாழ்க்கை வாரத்தில் இது ஒர்க் ஆகணும் சண்டே மட்டும்தான் லீவு ஃபார் த கரண்ட் செமஸ்டர் என்ன கரண்ட் செமஸ்டரில் இருக்காங்களோ அதை பண்ணணும் மாதிரி எல்லாரோட தியரிட்டிக்கல் எக்ஸாம் ரீஷெடியூல் ஆஃப் தியரிட்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப்டர் ஜன்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஸோ இப்போ எல்லாருக்கும் தியரட்டிக்கல் எக்ஸாம் வந்து ஏற்கனவே இப்போ வந்து ஒன்று வச்சுருப்பாங்க அந்த தியரிட்டிக்கல் எக்ஸாம் என்ன இருக்கோ அது இந்த எக்ஸாம் எல்லாத்தையும் இப்போ டிசம்பரில் எல்லா மேக்ஸிமம் இன்ஸ்டியூஷன் வந்து டிசம்பரில் செமஸ்டர் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க அந்த எல்லாத்தையும் ரீஷெடியூல் இன்ஸ்டிடியூஷனுக்கு என்ன யூனிவர்சிட்டிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டயத்தை செமஸ்டர் தேதியை வந்து ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இல்லை அன்னையிலேருந்து நீங்கள் போட்டு கொடுங்க அதுக்கான டைம் டேபிளை வந்து ரீஷெடியூல் பண்ணுங்கள் இது கண்டக்ட் ஆஃப் மாடல் எக்ஸாம் ஃபார் த டு த செமஸ்டர் ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் ஸோ இப்போ வந்து மாடல் எக்ஸாம் நீங்கள் இப்போ பண்ணணும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் விற்கணும்னா இப்போ ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வச்சிடலாம் ப்ரொவைட் கோர்ஸ் மெட்டீரியல் டு ஸ்டூடெண்ட் ஃபார் ப்ரிப்பரேஷன் கோர்ஸ் மெட்டீரியலுங்கிறது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் நீங்கள் உங்களுக்கு கொடுத்தோமா அப்புறம் கண்டெக்ட் ரிவிஷன் கிளாஸஸ் இன் இன்ஸ்டியூஷன் வேர் திலபஸ் க்ளாஸ் பின் கம்ப்ளீட்டட் ஸோ ரிவிஷன் கிளாஸஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற கம்ப்ளீட் பண்ணலைன்னா நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்புறம் எஸ்பெஷலி ஆன் ஆன்லைன் மோட் ஸோ தட் ஸ்டூடெண்ட் குட் கிராஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி சப்ஜெக்ட் இன் மச் பெட்டர் மேனர் ஸோ ஸ்டூ இன்ஸ்டியூஷன் நிறையா வந்து ரிவிஷன் கிளாஸஸ் பண்ணோன்னா எஸ்பெஷலி இன் ஆன்லைன் மோட் அதை இன்னும் கொஞ்சம் அவங்க ஈஸியாக கற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ டேரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் டேரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இங்கே ரெண்டு பேருக்குமே டைரெக்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ ஏ மேலே கொடுத்த எல்லா இன்ஸ்பெக்ஷனையும் எல்லா இன்ஸ்டியூஷன்லேயும் கண்ட்ரோலில் இருக்கா எல்லா ஸ்டேட் யூனிவர்சிட்டி அட்டானமஸ் காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டி எல்லா காலேஜும் இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஃபங்க்ஷனர் மேன் ப அந்த ஷேங்ஷன் மேன் பவர் ஸ்ட்ரென்த் இருக்கா டீச்சிங்காக இருக்கட்டும் நான் டீச்சிங் டேக்க ஃபேக்கல்ட்டீஸாக இருக்கட்டும் எல்லாமே கண்டக்ட் காலேஜ் வந்து காண்டக்ட்டை கரெக்டாக வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்கிறாங்க ஸோ எல்லா ரிஜிஸ்ட்ரார் எல்லா யூனிவர்சிட்டியோட ரிஜிஸ்ட்ரார் எல்லாரும் என்னென்னா ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஷுட் என்ஷூர் தட் ஆல்ரெடி ஷெட்யூல்டு எக்ஸாமினேஷன் டேட்ஸ் ஆர் ரிவைஸ்டு அக்கார்டிங்லி சென்ட் த ரிவைஸ்டு ஸ்கெடியூல் டு த ஆஃபீஸ் ஸோ ஏற்கனவே எல்லா யூனிவர்சிட்டி இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியும் செமஸ்டர் வந்து டிசம்பரில் வைக்கிறதா பிளான் பண்ணியிருப்பாங்க அந்த டிசம்பரில் வைக்கிற எக்ஸாமுக்கான ரீஷெட்யூல் டைம் டேபிளை நீங்கள் இமீடியட்டாக அதை ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிவிட்டு அந்த கொடுத்த டைம் டேபிளை எங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் அதை ரிவைஸ் பண்ணிட்டோங்கிறத எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறே சொல்லுங்க அதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக் கலெக்டரும் டு என்ஷூர் த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் எல்லாமே இன்க்ளூடிங் ஸ்டேட் யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி ஆட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் செல்ஃபினான்சிங் இன்ஸ்டியூஷன் ஃபங்க்ஷனிங் கரெக்டாக வந்து கவர்மெண்ட் சொன்ன லா படி கரெக்டாக அந்த இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணதாங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ யுவர்ஸ் வைத் ஃபுல்லி பிரின்ஸிபல் செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் ஸோ இதில் என்ன மெசேஜஸ்னால் இப்போ ஆன்லைனில் யாரும் எந்தெந்த கிளாஸ்லாம் எந்தெந்த காலேஜ்லலாம் வந்து க்ளாஸ் நடக்குதோ அதை ஆஃப்லைனில் மூடுறதுக்கான ஏற்கனவே நாங்கள் செப்டம்பர் ஒன்றாம் தேதியில் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சொல்லிட்டோம் அது மீறியும் இப்போ எல்லா இன்ஸ்டியூஷனும் அதை ஃபாலோ இருக்காங்க இது இல்லாமல் நிறைய இன்ஸ்டியூஷனுக்கு வந்து நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணோம் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போதைக்கு கரண்ட் செமஸ்டரில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் டிசம்பரில் செமஸ்டர் கிடையாது எல்லாருக்கும் ஜனவரி இருபதுக்கு அப்புறம் இல்லை இருபதாம் தேதியிலேருந்து எக்ஸாம் தான் நடக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு மாதம் அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க இந்த எக்ஸாம் ப்ரெஷர் கிடையாது அப்படிங்கிறத வந்து இந்த ஜீவோ மூலமாக சொல்லியிருக்காங்க இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனல் சிஎஸ் பண்ணு கார்த்திங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல் திஸ் வீடியோ ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க் யூ